கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்தின் இனிதும் பெரிதுமான நாமத்தினாலே மறுபடி உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இதுவரைக்கும் ஜீவன் பலன் சுக ஆரோக்கியத்தை தந்து நம்மை பாதுகாத்து வழி நடத்தி வந்த பெரிதான கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். இப்பொழுது நாம் இருக்கிற இடத்துல ஒரு நிமிடம் முழந்தால் படியிட்டு செபிக்கலாமா? பரிசுத்தம் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறாப்பா. இதுவரை எங்கள் குடும்பத்தை, எங்கள் பிள்ளைகளை, எங்கள் வீட்டாரை பாதுகாத்து வந்து எங்களுடைய தேவைகளை சந்தித்து உடனிருந்து நடத்தி வந்த மேலான கிருபைகளுக்காக என் தகப்பனுக்கு நன்றி செலுத்துகிறாப்பா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் அத்தனை பேர் மீதும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும் என்று ஒப்பு கொட்டுக்கிறாப்பா. உம்முடைய பிள்ளைகள் அப்பா உம்மை நோக்கி பார்த்து பிரகாசம் அடையக்கூடிய ஒரு கிருபை உம்முடைய ஜனங்களுக்குள்ளே கொடுக்கும்படியாக சொல்லிக்கிறாப்பா. என் நாமத்தினாலே நீங்கள் எவ்வைகளை கேட்பீர்களோ அவைகளை உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன கர்த்தருடைய வாக்கு தத்தத்தின்படி உம்முடைய நாமத்தினாலே கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்திலும் விசுவாசத்தில் உறுதிப்பட்டு பலன் அடையக்கூடிய ஒரு கிருபை உம்முடைய ஜனங்களுக்குள்ள கடந்து வரட்டும் என்று ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள அற்புதங்கள் நடக்கட்டும். அப்போடைய கரத்துல ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படும், கூடவேறும், பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, இன்றைய தினத்துல கர்த்தராகிய இயேசு நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவாராக. இதுவரை நடத்தின தேவன் இனிமேல நம்மை நடத்த அவர் வல்லமையுடைய தகப்பனாக இருக்கிறார். அவர் நம்மை ஒருபோதும் விட்டு கொடுக்காத தகப்பன். மனுஷன் கைக்கும், சாத்தானுடைய கைக்கும், உலகத்தினுடைய தீய சக்திகளுடைய கரத்துக்கும் ஒப்பு கொடுக்காதபடிக்கு நம்மை போதுமான பாதையில நடத்தி, நம்மை பரிசுத்தமான பாதையில நடத்தி, நம்மை இதுவரை பாதுகாத்து அவருடைய சொந்த பிள்ளைகளாய் மாற்றி அவருடைய சொந்த ஜனமாக நம்மை வழி நடத்த அவர் வல்லமை உள்ள பராக்கிரமசாலியாக நம்மோடு கூட இருந்து கொண்டு வருகிறார். இன்றைய தினத்திலும் நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா 30:19. சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமா இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமா இறங்கி அதை கேட்டவுடனே மறு உத்தரவு அருள்வார். சீயோனை சேர்ந்த ஜனங்கள், கர்த்தரை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமா இருப்பார்கள். கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தருடைய வீட்டில் தேவச்சனங்கள் வாசமா இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிருந்த தேவச்சனமே, எத்தனையோ ஜனங்கள் இன்றைக்கு அழுது கொண்டிருக்கிறார்கள். அழுகைக்கு அர்த்தமே புரியாதவர்களாய், தெரியாதவர்களாய் அழுந்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் மனம் உடைந்து போய் அழுது கொண்டிருக்கிறார்கள். சிலர் மன வேதனையோடு அழுது கொண்டிருக்கிறார்கள். சிலர் குடும்பத்தினுடைய சூழ்நிலை நிமித்தமாக அழுது கொண்டிருக்கிறார்கள். சிலர் கைவிடப்பட்ட நிலைமையில் அழுது கொண்டிருக்கிறார்கள். சிலர் எல்லாமே நிமித்தம் அழுது கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அழுகையின் பள்ளத்தாக்கி அறிந்தவர் கர்த்தராகிய இயேசு. சிலர் மனிதர்களை கண்டு பயப்படுகிறது நிமித்தம் அழுது கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆகையால் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமா இறங்கி அதை கேட்ட உடனே மறு உத்தரவு அருளுவார். தேவச்சனமே, நீ கூப்பிடும் போதே, நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போதே அவர் மறு உத்தரவு அருளி செய்கிற தேவன். நீங்களும் நானும் தேவ சமூகத்தை நோக்கி பல பாடுகள் மத்தியிலும் பிரச்சனைகள் மத்தியிலும் தேவ சமூகத்தை நோக்கி கூப்பிடுவோம் என்றால் மறு உத்தரவை அருளி கர்த்தர் நமக்கு அற்புதத்தை செய்ய வல்லமையுடைய ஒரு தகப்பனா இருக்கிறார். மனிதரிடம் போய் அழுதால் அவர்கள் ஏதோதோ சொல்லி ஆறுதல் படுத்துவார்கள். ஆனால் நமக்கு ஆறுதல் ஆகாது. கர்த்தருடைய சமூகத்துல விழுந்து அப்போடைய பாதத்தை நோக்கி பார்த்து அப்போடைய சமூகத்துல மன உருக்கமாய் கேட்டுக் கொள்வோம் என்றால் அவர் நமக்காக இரக்கம் செய்கிற தகப்பன். அவர் நம்மை விட்டு கொடுக்காத தகப்பன். நம்மை என்று கைவிடாத தகப்பன். நம்மை முடியை பறிந்து நடத்த போதுமானவராயிருக்கிறார். சிலர் மனிதர்கள் நம்மை மறந்து போகிறது நிமித்தம் பல நேரம் அழுது புலம்புகிறோம். தேவையில்லாத அழுகை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையின் அர்த்தம் கண்டுகொள்ள முடியாதபடி புலம்பிக் கொண்டிருக்கிறோம். இன்றைய கர்த்தராகிய தேவன் நம்மை பார்த்து சொல்கிறான்,
கர்த்தரை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமா இருப்பார்களாம். அவர்கள் எந்த இடத்தில் வாசமா இருப்பார்கள்? எருசலேமில் வாசமா இருப்பார்கள். கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் கொடுத்த வீட்டில் வாசமா இருந்து அவரே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு அவர் கூப்பிடுகிற சத்தத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன். இன்றைக்கு நீங்கள் கூப்பிடும் போது, நீங்கள் அழுது கொண்டிருக்கும் போது கர்த்தர் உங்கள் அழுகைக்கு அர்த்தத்தை புரிந்த தகப்பனாக உங்களுக்கு பதில் தந்து இன்றைக்கு உங்களை வழி நடத்த போதுமானவராக இருக்கிறார். இன்றைய தினத்துடைய செய்தியின் தலைப்பு, அவர் இரக்கமுள்ள தகப்பன். அவர் இரக்கமுள்ள தகப்பன். நீங்கள் அழுது கொண்டிருக்கும் போது உங்கள் ஜபத்திற்கு பதில் தருகிற தகப்பனாக கடந்து வருகிறார். தேவச்சனமே, சங்கீதக்காரனாகிய தாவீது நெருக்கப்பட்டான். அந்த நெருக்கத்துல கர்த்தர் அவனை கைவிடாதபடி இறுக பற்றி பிடித்து கொண்டார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில வருகிற பல விதமான நெருக்கங்களை நிமித்தம் தேவனை ஆராதித்து பலன் இல்லை என்று தள்ளப்பட்ட நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், தேவனை நோக்கி கதறி கூப்பிடுகிறோம் அல்லது பதில் கிடைக்காத பட்சத்துல தேவ சமூகத்தை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தராகிய தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய அழுகைக்கு பலன் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கடந்து வந்தாயிற்று. தொழில் விஷயம் மூலமாக உங்க வாழ்க்கையில விடுதலை இல்லையா? அந்த விஷயத்துல கர்த்தர் இன்னைக்கு ஜெயத்தை தர விரும்புகிறார். உங்க வாழ்க்கையில பண பற்றாக்குறையா? அந்த பண பற்றாக்குறை காரியத்தை கர்த்தர் நிறைவேற்ற வல்லமையுடையவராக இருக்கிறார். தேவச்சானமே, அழுகையின் அர்த்தத்தை புரிந்த தகப்ப, உங்களுடைய வாழ்க்கையில என்ன குறைவு இருக்கிறதோ அந்த குறைவை நிறைவேற்றேன் சொல்ல தகப்பன் போதுமானவரை உங்க வாழ்க்கையில கடந்து வருவார். திருமண காரியமா இருந்தாலும், வீடு கட்டுவதற்குரிய விஷயமா இருந்தாலும், கர்த்தர் அந்த காரியத்தை எந்த குறைவும் இல்லாதபடி நேர்த்தியாய் நடத்தி தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். காரணம், ஒரு கல்யாண வீட்டில் நடந்த அதிசயங்களை தேவனாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையிலும் நிச்சயமாய் நடத்துவார். தேவச்சனமே, அவர் ஒருபோது உங்களை கைவிடாது அவராய் இருக்கிறபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுவீர்கள் என்றால், உங்க வாழ்க்கையில என் தேவன் நிச்சயமாகவே ஆசீர்வாதத்தை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார். அவர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நாள்தோறும் நன்றி சொல்லி கொண்டே இருப்பீர்கள் என்றால், மறுபடியும் உங்களை உயர்த்த அவர் போதுமானவராய் கடந்து வருவார். இயேசு விதமாக எல்லா இடத்திலையும் சுற்றி திரிந்து அவர் அவருடைய அற்புதத்தை செய்து கொண்டே வந்தார். தேவன் அவர் இந்த உலகத்தில இருக்க நாட்கள் வரைக்கும் உலகத்தில அற்புதத்தை செய்கிற தகப்பனாக கடந்து வந்தார். தேவச்சனமே, அவருடைய மன உருக்கத்துக்கு ஒரு முடிவே இல்லை. அவர் மன உருக்கம் உள்ள தகப்பன், அவர் நீடிய சாந்தம் உள்ள தகப்பன், உங்க வாழ்க்கை பயணத்துல போராடி கொண்டிருக்கிற உங்க சத்துருக்களை துரத்துகிற தகப்பனை உங்களுக்கு முன்பாக வைத்துக் கொள்வீர்கள் என்றால், உங்க வாழ்க்கையில ஜெயத்தை கடந்து வர பண்ணுவார். உங்க வாழ்க்கையில வெற்றியை கடந்து வருவார். வாழ்க்கை என்கிற படகின் பின்னணியிலே அவரை வைத்துக் கொள்ளாதபடி, வாழ்க்கை என்கிற படகின் முன்னணியிலே நீங்கள் வைத்துக் கொள்வீர்கள் என்றால், உங்க வாழ்க்கையின் பிரச்சனைகளை அறிந்து அவர் உங்களை சரிப்படுத்துகிற தகப்பனா இருக்கிறார். உங்களுக்குள்ளே தேவ ஆவியானவர் வெளிப்படும் போது, உங்களுக்குள்ளே தேவ பிரசன்னம் வெளிப்பட வேண்டும் என்றால், நீங்கள் தேவனோடு இணைந்திருந்து தேவனோடு இசைந்திருந்து தேவனுக்குரிய காரியங்களிலே உண்மை உடையவர்களா இருப்பீர்கள் என்றால், உங்க வாழ்க்கையில ஒரு திசை திருப்பத்தை ஒரு திசை திருப்பத்தை கருத்தை கொண்டு வந்த உங்க மன விருப்பத்தை எல்லாம் அவர் நிறைவேற்றி முடிக்கக்கூடிய தகப்பனாய் இருக்கிறார். மத்தேயு 9:36 வசனம் சொல்லப்படுகிறது, அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமா இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகிறார். தேவச்சானமே, அவர் திரளான ஜனங்களை பார்க்கிறார். அவர் உலகம் எங்களை சுற்றி திரிந்து வருகிற வேளையிலும் அங்கே பார்க்கிற மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமா இருந்தபடியா அவர்கள் மேல் மனதுருகிறார். இன்றைக்கு உங்க குடும்பங்களுக்குள்ள, உங்க வாழ்க்கையில இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா போராட்டத்தை மாற்ற வேண்டும் என்றால், நல்ல தகப்பனாகிய மேய்ப்பனாகிய இயேசு உங்க வாழ்க்கையில கடந்து வர வேண்டும். உங்க வாழ்க்கை சிதறடிக்கப்படுவதற்கு காரணம் என்ன? இன்றைக்கு தொய்ந்து போய் இருப்பதற்கு காரணம் என்ன? உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில விடுதலை இல்லை, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெயம் இல்லை, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில மாற்றம் இல்ல, உங்களுடைய வாயின் வார்த்தைகள்ல பரிசுத்தம் இல்ல, நீங்கள் ஏன் தொய்ந்து போக வேண்டும்? ஆவிக்குரிய தேவன் உங்களுக்குள்ளே வாசமா இருக்கும் போது, தேவனாய் கர்த்தர் உங்களுக்குள்ளே வாசமா இருக்கும் போது, மனிதர்களை குறித்து ஏன் பயப்பட வேண்டும்? இந்த உலகத்தை குறித்து ஏன் பயப்படுகிறீர்கள்? கர்த்தராகிய தேவனை உறுதியை பற்றி கொண்டிருப்பீர்கள் என்றால், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஜெயத்தை தருகிற தகப்பன் உங்களுக்காக இரக்கமுடையவராக வெளிப்படுகிறார்.
மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல தொய்ந்து போனவர்களா, இந்த என்னுடைய ஜபத்திற்கு பதில் இல்லையே, நான் யாரிடம் போய் உதவி கேட்டா எனக்கு அற்புதம் நடக்கும், எப்படி என்ன ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில உருவாக்கி விட ஒருவரும் இல்லையே, ஆவிக்குரிய ஒரு ஜப ஜீவியத்துல எழுப்பி விட ஒருவரும் இல்லையே, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜபத்துல வளர வேண்டும் உயர வேண்டும் என்று நான் பிரயாசப்படுகிறேன். ஆனா என் பிரயாசம் எல்லாம் விருதாய் போய் விடுகிறது, என் பிரயாசத்துக்கு பலனே இல்லாமல் போய் விடுகிறது, நான் பிரயாசப்படுகிறது எல்லாமே விருதாய் போய் விடுகிறது என்று ஆவிக்குரிய வாழ்க்கையை தோய்ந்து போய் காணப்படலாம். இன்னைக்கு கர்த்தராகிய தேவன் உங்களை என்னை பார்த்துதான் சொல்லுகிறார், நல்ல மேய்ப்பனாகிய இயேசு உங்களுக்கு முன்பாக வைத்துக் கொள்ளுங்க, நல்ல மேய்ப்பனாகிய கர்த்தராகிய இயேசு உங்க வாழ்க்கையில வந்தார் என்றா உங்க வாழ்க்கையில தோய்ந்து போன வாழ்க்கையை நீக்கப்பட்டு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். மத்தேயு 9:37 வசனம் சொல்லப்படுகிறது, தம்முடைய சீஷர்களை நோக்கி அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். தேவனாய் கர்த்தர் சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், அறுப்பு மிகுதியா இருக்கிறது, வேலையாட்களோ கொஞ்சம் என்று சொல்லுகிறார். தேவஜானமே, நாம் ஜெபிக்கிறோம் ஆனா கர்த்தருடைய வேலை செய்கிறதில் சோர்ந்து போகிறோம், கர்த்தருடைய ஒரு எஜமானனுடைய வார்த்தை கீழ்படியாமல் போய் விடுகிறோம். எஜமானன் என்கிற ஒரு நம்மை நடத்தக்கூடியவர்கள் நமக்கு இல்லாத பட்சத்துல நாம் சோர்ந்து போய் கொண்டிருக்கிறோம். இந்த கர்த்தர் நம்மை நடத்துகிறவரானபடினா இந்த கர்த்தராகிய தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தராகிய தேவனை நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ஆலோசனை தந்து கர்த்தர் நடத்துவார். என்னையும் கர்த்தர் நம்மீது கண் வைத்த ஆலோசனை சொல்லுகிற தகப்பனாக நம்மோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தை கேட்கிறவர்களா இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம், கர்த்தருடைய வேலை செய்கிறதற்கு இன்றைக்கு ஆட்கள் இல்லை, கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கு ஆட்கள் இல்லை, கர்த்தருடைய சுவிசேஷத்தை எடுத்து சொல்வதற்கு ஆட்கள் இல்லை. ஏனென்றால் அவர்களை நடத்துவதற்கு ஒரு எஜமான் இல்லை. தேவஜனமே, இன்றைக்கு தேவனுடைய ஜனங்களுக்காக ஜெபிக்கக்கூடியவர்களாக அவர்களுக்கு பரிந்து பேசக்கூடியவர்கள் இன்றைக்கு தேசத்துல எழும்ப வேண்டும். தேவ ஜனங்களுக்காக ஒரு ஜபத்துல திறப்புல நிற்கக்கூடியவர்கள் தேசத்துல எழும்ப வேண்டும். கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற ஜனங்கள் எழும்ப வேண்டும். கர்த்தருடைய அன்பை ருசித்துக் கொண்டு அதை மறைவிடமாய் வைத்துக் கொண்டு அதை ஒழித்து மறைத்து வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றா நாளைய தினத்திலே கர்த்தர் நம்மிடத்துல கணக்கு கேட்பா, இவ்வளவு தாளந்துகளை தந்தேனே, இந்த தாளந்துகளை என்ன செய்தா என்று அவர் நம்மிடத்துல கணக்கு கேட்பா. அந்த தாளந்துகளை பயன்படுத்தும் போது அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம், அவருடைய உள்ளத்தை மகிமைப்படுத்தும். அவர் நமக்காக இன்றைக்கு அழுது கொண்டிருக்கிறார் தேவஜானமே, அவர் நமக்காக கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார் தேவஜானமே. நாம் வாழ்க்கையில படுகிற பாடுகள், கண்ணீர்கள், கஷ்டம் எல்லாமே அவருக்கு தெரியும். தெரிந்து ஏன் நம்மை அவர் அறிந்து கொள்ள வேண்டும், ஏன் அவர் நம்மை நேசிக்க வேண்டும்? ஒன்றுக்குமே உதவாத நம்மே, ஒன்றுக்குமே பிரயோஜனம் அடையாத நம்மே, வெறி களிமண்ணாகி நம்மே ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? அவருடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்று, ஒரு நல்ல மேய்ப்பனாக மாற வேண்டும் என்று, நல்ல எஜமானனாக மாற வேண்டும் என்று கர்த்தர் நம்மை இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார். நான் கர்த்தருக்காய் பிரகாசிப்போம் என்றா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு எல்லாம் கர்த்தர் தக்க சமயத்துல பதில் அளிப்பார். வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் நம்ம விட்டு நீக்கி போடுவோம், நாம் கர்த்தருக்காக எழும்புவோம் என்றா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி சரிப்படுத்துகிற தகப்பனாக நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருவா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான போராட்டமும் மாற வேண்டும் என்றா அவரை நல்ல மேய்ப்பராக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அவரை நோக்கி பார்க்க வேண்டும். வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் நமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொண்டோம். தேவனாய் கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளும் போது அவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரு, அந்த சித்தத்திற்கு நான் செவி கொடுப்போம் என்றா நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும், நம்முடைய வாழ்க்கை பயணம் ஆசீர்வாதமா இருக்கும். தேவ ஜனமே, ஒரு குடும்பத்தை எடுத்து பாருங்கள், அந்த குடும்பத்தை கட்ட வேண்டிய ஒரு வீட்டு எச்சமான் குடித்து வெறித்து அந்த குடும்பத்தை அலக்கழித்து வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அந்த குடும்பத்தை கட்ட முடியுமா? அந்த குடும்பத்தை ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்த முடியுமா? முடியாது.
ஏன் என்ற அந்த வீட்டுக்காரருடைய எண்ணம் எல்லாம் அந்த குடியின் எண்ணமாகவே வந்து கொண்டிருக்கும். மனைவி பிள்ளை தாய் தகப்பன் என்கிற எண்ணம் அவர்களுக்குள்ள இருப்பதை விட அந்த குடிக்கணும் குடிக்கணும் என்கிற அந்த குடியின் உணர்வு தான் இருக்கு. இதுதான் எத்தனை குடும்பத்தை இன்றைக்கு அலக்கழித்து கொண்டிருக்கிறது தெரியுமா? எத்தனை குடும்பம் இன்றைக்கு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறது தெரியுமா? இதனால எத்தனை குடும்பம் இன்றைக்கு அந்த மனைவி பிரிந்து பிள்ளைகள் பிரிந்து குடும்பம் சின்ன பின்னமா ஆகி அந்த குடும்பத்தை நடத்துவார் ஒருவரும் இல்லாதபடி அந்த குடும்பங்கள் அங்கலாய்த்து அழுது புலம்பே இன்றைக்கு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற குடும்பங்கள் எத்தனை பேர் உண்டு? இத்தனை குடும்பங்களுக்காக நாம் ஜபிக்க வேண்டாமா? எத்தனை குடும்பங்கள் பரிதபிக்கப்பட்ட நிலைமையில இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? வாழ்வு பிள்ளைகளை பார்த்தீர்கள் என்றால் நல்ல சிறு வயதில் இருக்கும்போது நல்ல பிள்ளைங்களா தான் வளர்கிறாங்க. ஆனா வாழ்வு பருவன்னு வரும்போது தாய் தகப்பனுக்கு கீழ்படியாதபடி அவர்கள் மனம் போன போக்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டு சும்மா இருப்போம் என்றா இதை தேவன் நம்முடைய கரத்துல நம்மிடத்துல கணக்கு கேட்க மாட்டாரா? இன்றைக்கு கர்த்தராகி தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும், தேவனை நோக்கி அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். வேலையாட்கள் கொஞ்சமா இருக்கிறார்கள், அதற்காக தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். தன்னை கர்த்தருடைய வரியைக்கு சொந்தமாக கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுப்போம் என்றா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல பிரச்சனைகளை மாற்றுகிற நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு இறங்குகிற தகப்பனாக நமக்குள்ளே அவர் வெளிப்பட என் தகப்பன் போதுமானவராய் இருக்கிறார். சூழ்நிலை பார்க்காதீங்க, சுற்றுமுற்றம் பார்க்காதீங்க, குடும்பத்தை பார்த்து பார்த்து சோர்ந்து போவதை விட்டு விட்டு முதலாவது நீங்க பார்க்க வேண்டியது ஒரே ஒரு இடம், கர்த்தராக இயேசு கிறிஸ்து மட்டும். பணம் இல்லையே, சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது, கடன் பிரச்சனைகள் எப்படி இருக்கிறது, என் சகோதரர்கள் நல்லா இருக்கிறார்களே, யாரும் என்னை கரை சேர்க்கலே வேண்டு புலம்போதை விட்டு விட்டு நீங்கள் பிடிக்க வேண்டிய கண்மலையாகி கர்த்தராக இயேசுவே கிறிஸ்துவை பிடித்தீர்கள் என்றா உங்க வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை நிறைவாக்குற தகப்ப உங்களோடு கூட கடந்து வந்து உங்களுக்காக ஜெயத்தை தருவேன் என்று வாக்கு கொட்டுகிறார். உங்களுடைய சிறையிருப்பிலிருந்து உங்களை விடுவிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் முதலாவது செய்ய வேண்டியது கர்த்தாவே உமக்காக நான் என்ன செய்ய வேண்டும். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறான், உமக்கு பிரியமானதை நான் செய்ய கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று, உமக்கு பிரியமானதை நான் செய்ய விரும்புகிறேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறான். இன்றைக்கு தேவச்சனமே நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எதை செய்ய போகிறோம், எதை நம்முடையத்திலிருந்து அவருக்காய் கொடுக்க போகிறோம், நாம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ விரும்புகிறோமா என்பதை நீங்க தீர்மானம் செய்து கொள்ளுங்க. நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்றா, நான் கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்றா, நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக கர்த்தருடைய ஜனமாக மாற வேண்டும், கர்த்தருடைய சொந்த பிள்ளைகளாக மாற வேண்டும். அவரை அப்பா பிதாவை என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தை நம்முடைய கரத்துல தந்திருக்கிறாரே, அந்த அன்புள்ள அப்பாவை நீங்கள் நோக்கி பார்ப்பீர்கள் என்றா உங்க வாழ்க்கையில் இருக்கிற சகல பிரச்சனைகளை நீக்கி அவர் இன்றைக்கு ஜெயத்தை தர விரும்புகிறார். அந்த கண்மலை ஆகிய கர்த்தராக இயேச இரக்கமுள்ள தகப்பனாக, உங்க சூழ்நிலைகளுக்கெல்லாம் பரிந்து பேசுகிற தகப்பனாக, குடும்பத்துல நிம்மதியே இல்லை, சமாதானமே இல்லை, வாழ்ந்து என்ன பலம், இவரோடு வாழ்ந்து என்ன பலம், இவளோடு வாழ்ந்து என்ன பலன் என்று முறு முறுக்கிறதை விட்டு விட்டு கர்த்தரை திரும்பி பார்ப்பீர்கள் என்றா, கர்த்தராகிய தேவனை நோக்கி பார்ப்பீர்கள் என்றா உங்க வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற தகப்பன், உங்க வாழ்க்கை ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்துகிற தகப்பன், எல்லா போராட்டத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற தகப்பன், கர்த்தராகிய இயேசு உங்க வாழ்க்கையில கடந்து வந்து அவருடைய இரக்கத்தை உங்கள் மத்தியில வெளிப்படுத்துவார். இப்படியாக இயேசு ஊர்களை கலிலேயா நாடெங்கும் போய் அவருடைய ஜப ஆலயங்களில் பிரசங்கம் பண்ணிக்கொண்டு பிசாசுகளை துரத்தி கொண்டு இருக்கிற வேலையில அங்க ஒரு அழகான சம்பவம் நடக்கிறது பாருங்க. மார்க்கு 1:40. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கார் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும் என்று வேண்டிக் கொண்டான். தேவச்சனமே அவர் ஜப ஆலயங்களை பிரசங்கம் பண்ணி கொண்டு பிசாசுகளை துரத்தி கொண்டு இருக்கிறதை இவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கார் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும் என்று முழங்கார் படியிட்டு வேண்டிக் கொண்டான். தேவச்சனமே ஒவ்வொரு சனமும் முழங்கார் படியிட்டு ஜெபிக்கும் போது அந்த முழங்கால் யுத்தத்துக்கு நிச்சயமாக பதில் உண்டு. குஷ்டம் என்பது அது சரீரத்தினாலும் சரி மாம்சத்தினாலும் இருந்து வெளிப்படலாம், ஆனா குஷ்டம் பல விதத்திலே குறைக்கும். பாவம் என்கிற குஷ்டம்,
நம்முடைய சரீரத்திலே காணப்படுகிற குஷ்டம், நம்முடைய பணங்களை வட்டிக்கு கொடுக்கிறது நிமித்தம் குஷ்டம், தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடுகிறது நிமித்தம் வருகிற குஷ்டத்தை தான் இங்க பார்க்கிறோம். தேவச்சனமே, தேவனை பிரியமில்லாத வருகிறது எல்லாமே குஷ்டத்துக்கு ஒப்பானதா இருக்கிறது. இந்த குஷ்டரோகி தேவ சமூகத்துல வந்து முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறான். இன்னைக்கு தேவச்சனமே, அவன் வேற எங்கெல்லாமே போயிருக்கலாமே, எந்தெந்த இடத்திற்கெல்லாம் போயிருக்கலாமே, ஏன் கர்த்தராகி இயேசுவின் இடத்துல அவன் வர வேண்டும்? அவனுக்கு தெரியும், கர்த்தர் ஆகி இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் எனக்கு விடுதலை தர முடியும், அவரால் மட்டும்தான் விடுதலை தர முடியும். இந்த பாவ குஷ்டத்திலிருந்து விடுதலை ஆக்க வேண்டும் என்றா என் தேவனாய் கர்த்தராகி ஒருவரால் தான் முடியும் என்ற அவன் தேவ சமூகத்துல வந்து தன்னை தாழ்த்தி முழங்கால் படியிட்டு அவரை வேண்டிக் கொண்டான் என்று வேதம் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? உங்களுடைய ஜப வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? விடுதலை வேண்டும், விடுதலை வேண்டும், விடுதலை வேண்டும் என்று தேவனுக்கு கண் இருக்கிறதா என்று பல கேள்விகளை கேட்கிறோமே. நாம் தேவ சமூகத்துல விடுதலையோடு ஜபிக்கிறோமா? உபவாசம் இருந்து ஜபிக்கிறோமா? அவருடைய பாதத்துல முழங்கால் படியிட்டு எங்களுக்கு இறங்கு கர்த்தாவே என்று மனம் கசந்து தேவ சமூகத்துல கண்ணீர் வடித்து ஜபிக்கிறோமா? இன்றைக்கு கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், இந்த குஷ்டரோகிக்கு செய்த அற்புதத்தை உங்க வாழ்க்கையில செய்ய போகிற, இதோ பலவீனத்தோடு போராட்டங்களோடு பலவித கஷ்டங்களோடு வாழவே பிடிக்கவில்லை என்று, வாழ்ந்து என்ன பலன் என்று பல போராட்டங்களோடு வாழ பிடிக்கவில்லை என்று தேவ சனமே, இதோ தேவனை விட்டு தூரம் போய்கொண்டிருக்கிறோம், தேவனை விட்டு தூரம் போய் அவரை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று தேவ சமூகத்தையே முறுமுறுத்து கொண்டிருக்கிறாயே. இன்னை கர்த்தர் சொல்லுகிறார், நீ கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து, ஆதி காலத்துல செய்த நன்மைகளை நினைத்து, ஆதியில செய்த நன்மைகளை நினைத்து இன்றைக்கு அவரிடத்துல நன்றி கூறவாய் என்றா, நீ இழந்து போன நன்மைகளை தருகிறது மாத்திரமல்ல, இன்றைக்கு நன்மை செய்கிறவராகவே உன் வாழ்க்கை கடந்து வருவா. பாவம் என்கிற குஷ்டத்தை விட்டு வெளியே வா, தேவனுக்கு பிரியம் இல்லாத பாவ செயலை விட்டு வெளியே வா, தேவனுக்கு பிரியம் இல்லாத தேவையில்லாத காரியத்தை விட்டு, தேவையில்லாத குணாதிசயத்தை விட்டு வெளியே வருவீர்கள் என்றா உங்க வாழ்க்கையில இறங்குற தகப்பன் வெளிப்படுவார். உங்களுக்கு இரக்கம் பெற வேண்டும் என்றா அவருடைய சமூகத்துல உங்களை தாழ்த்தி அவர் உங்களை கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜபிப்பீர்கள் என்றா உங்க வாழ்க்கையில அவர் இரக்கம் உள்ள தகப்பனாக கடந்து வருவார். 41 வசனம் சொல்லுகிறது, ஏசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகி என்றார். தேவச்சனமே, இவன் கூப்பிட்ட உடனே இயேசு ஒரு மனதுருக்கமுடையவராக வெளிப்பட்டார். அவருக்குள்ள ஒரு இரக்க குணம் வெளிப்பட்டது. அவர் கரத்தை அவன் மீது தொட்டு உடனே அவனுடைய வாழ்க்கையில அற்புதம் நடந்தார். அவர் தொட்டால் அற்புதம் நடக்கும், அவர் சொன்னால் அற்புதம் நடக்கும், அவர் கூப்பிட்டால், அவர் அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் அற்புதம் நடக்கும், அவர் நடந்து வந்தால் அவருடைய மகிமை வெளிப்பட, இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறவராகிய தேவனாய் கர்த்தரே உங்க வாழ்க்கையில சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவரை தெய்வம் என்று அறிக்கையிடுவீர்கள் என்றா உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட போராட்டங்கள் இருந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பீர்கள் என்றா கர்த்தாவை நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம், உம்முடைய வேலையாட்களாய் மாறுகிறோம், அவருடைய உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்கிறோம், நல்ல மேய்ப்பனாக இயேசு நீங்க எங்க வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜபிப்பீர்கள் என்றா உங்க குடும்பத்தை ஒப்பு கொடுப்பீர்கள் என்றா இன்றைக்கு உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உருவாக்குற தகப்ப உங்க வாழ்க்கையில கடந்து வருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இரக்கமுடைய தகப்பன் எல்லாவற்றையும், மனிதர்களுடைய இரக்கம் விருது, மனிதர்களுடைய யோசனை விருது, கர்த்தருடைய உங்க வாழ்க்கையில வெளிப்பட்டது என்றா உங்க வாழ்க்கை மாறும், உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கடந்து வரும், உங்கள் தடைப்பட்டு போன காரியங்களை கர்த்தர் ஜெயமாய் நடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் இருக்கிற இடங்களிலே முழந்தால் படியிட்டு ஜெபிக்கலாமா? பரிசுத்தரே, உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி கதறி கூப்பிடுகிறார்கள் அப்பா, நாங்கள் என்ன செய்ய வேண்டும், உம்முடைய சித்தம் என்ன என்று உம்முடைய பிள்ளைகள் கேட்கிற வேளையில உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பதில் கொடுத்து இருக்கிற கிருபைக்காக துதிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் உம்முடைய அபிஷேக வல்லமை இறங்கட்டும் அப்பா. சத்துருக்களை சுட்டரிக்கிற தெய்வீக வல்லமை உம்முடைய ஜனங்களுக்குள்ள இறங்கட்டும் என்று ஒப்பு கொட்டிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள அற்புத சுகமும் விடுதலைகளும் என் செல்ல தகப்பன் கொடுத்து வருகிற
இருக்கிறபடி நான் துதிக்கிறப்பா. வாழவே பிடிக்கவில்லை என்று கேட்டாவே வாழ்க்கை மாய்த்து விடலாம் என்று தேவன பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டிருக்கிற சகோதரிய, தேவ அன்பை விட்டு விலக செய்யும் எந்த காரியமா இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு தூரப்படுத்தி என்று கேட்டர் வாக்கு கொடுக்கிறார். இதோ நீ இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று கேட்டர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய வருகைக்கு பொறுமையுடன் காத்திர, கர்த்தருடைய அன்பை எடுத்து சொல்ல, இதுவரை ஊழியம் செய்து கொண்டிருக்கிற இருந்தாய 4 வருடமாய் ஊழியம் செய்த தேவ அன்பை ருசித்து பார்த்த, தேவனுக்காய் கனி கொடுத்த, அந்த கனியை துச்சமா எண்ணி இன்னைக்கு தேவ சமூகத்தை விட்டு வாழ்க்கையை விட்டு என்னை மாய்ந்து போக பண்ணலாம் என்று தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தோட எண்ணிக்கொண்டிருக்கிற சகோதரிய, இன்னை தேவ சமூகத்துல உன்னை முழுவதும் ஒப்பு கொடுத்த ஜபி என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இதோ சீக்கிரமாய் வருகிற தேவன் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க போகிறார். கர்த்தருடைய அற்புதம் வாழ்க்கையில நடந்தேற போகிறது. என் குடும்பத்தை நினைத்தால் சமாதானம் இல்ல, என் பிள்ளைகளை நினைத்தால் சமாதானம் இல்ல. நான் யாருக்காக வாழ்கிறேன்? கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறு, கர்த்தரை நேசி, கர்த்தரிடத்துல அன்பு கூற, நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளக்கூடிய நாட்கள் இதோ வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் உன் வரும் காரியங்களை அறிந்திருக்கிறார். உனக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவர் நிச்சயமா உன் வாழ்க்கையில ஜெயத்தை மட்டுமே கொண்டு வருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். தோல்வியை கர்த்தர் நீக்கி போட்டு இந்த நாட்களின் ஜெயத்தின் நாட்களை கடந்து வர பண்ண போகிறார். ஆகையால் அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கிற, அவருக்காய் பொறுமையோட காத்திர, உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்த, கர்த்தர் உனக்காக யாவை செய்து முடிக்கிற தேவன், உன் வீட்டின் தலைவராக ஏற்றுக்கொண்டு கர்த்தாவை எனக்காக யாவை செய்து முடியும் என்ற அவருடைய பாதத்தை பிடிப்பாய் என்றா. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் மாற, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கவலைகள் மாற, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகள் மாறும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இன்னும் அதிகமாக கர்த்தாவே எல்லா ஜனங்களை கர்த்தர் நேசிக்கும்படியே துதிக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்தினுடைய போராட்டங்களை, பிரச்சனைகளை, கவலை கஷ்டங்களை கர்த்தர் நீக்கி போடும்படியாக அப்போடைய நிறைவாய் நடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறார். எல்லா குடும்பத்தின் மத்தியிலும் கடந்து வரட்டும். சீயோனி சிறையிருப்பை திருப்பினது போல அத்தனை ஜனங்களுடைய சிறையிருப்பில் இருந்து அத்தனை பேரும் விடுதலையாக்கும்படியா ஜெபிக்கிறோம். அன்பரின் கரத்துல தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கூடவே ஒரு பெரிய காரியத்தை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளுங்க. ஜீவனுள்ள நல்ல பிதாவே.